இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு நான் முகேஷ் அம்பானியை பற்றி பேசலை, அதனால இன்றைக்கி முகேஷ் அம்பானியை பற்றி பேசலாம்னு நினச்சேன். நிறைய டாடா கம்பெனிஸை பற்றி உங்கள்கிட்ட பேசி போர் அடிக்க வச்சிட்டேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இன்றைக்கி விலை 2348. முதல்ல ஒரு டிஸ்க்ளோஷர், நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஒரு லாங் டைம் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ரிலையன்ஸ். அவங்க அப்பா காலம் திருபாய் அம்பானி டைம்லேருந்து எங்கள்கிட்ட ஸ்டேக் இருந்தது, இன்னும் இருக்குது, ரொம்ப ஸ்மால் ஸ்டேக் இருக்குது. இந்த 2348 ரூபாங்கிறது இன்றைக்கி இந்த ஷேர் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது 2008 அப்புறம் ரொம்ப நாளைக்கு 2008 அஞ்சு வருஷத்துக்கு ஹைலி அண்டர் வேல்யூடாக இருந்தது இந்த ஸ்டாக். ஒரு போனஸ்க்கு அப்புறமா, 1:1 போனஸ்க்கு அப்புறமா 3 times ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப நாளைக்கு அண்டர் வேல்யூடாக இருந்து அதுக்கப்புறம் வேல்யூ வந்து ரொம்ப ஏறலாம். இந்த ஸ்டாக்கு ஏன் இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது, இது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா? இந்த விலையில் நீங்கள் முகேஷ் அம்பானியோட கம்பெனியை வாங்குவீங்களேன்னு நான் கேட்டால் நான் வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் அப்புறமா பேசுகிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் ரிலையன்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீ புரிய வைக்க போகிறேன். ரிலையன்ஸுக்கு நல்லா என்ன தெரியும்னா, நிச்சயமாக இனிமேல் அவங்களோட மெயின் கோர் பிஸ்னஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும். ஏன்னா டெக்ஸ்டைலில் ஆரம்பித்து பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய ஜாம்நகரில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிஃபைனரி போட்டது திருபாய் அம்பானி. அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் வரைக்கும் பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன போகுதுன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்தப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் டீசல் அண்ட் பெட்ரோலுக்கு வந்து பெருசாக டிமாண்டு குறைஞ்சிரும். ஒன்ஸ் டீசல் பெட்ரோல் டிமாண்டு ட்ராமேட்டிக்காக ட்ராப் ஆச்சுன்னா தென் க்ரூட் ஆயில் எண்ணெய் பயங்கரமாக இறங்கிடும். கச்சா எண்ணெய் விலை இறங்கிடுச்சுன்னா ரிலையன்ஸோட மெயின் ரிஃபைனிங் மார்ஜின் குறைஞ்சிரும். இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் மிஷினாக இருக்கிறது ரொம்ப த்ரெட்டன் ஆகிடும். அதனால் இதை விட்டு ரிலையன்ஸ் வெளில வரணும். ரிலையன்ஸ் இதை விட்டு வெளில வந்தோடந்து வேறு ஏதாவது பிஸ்னஸஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். ரிலையன்ஸ் இல்லாத ஃபீல்டே கிடையாது. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இடத்துல அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ரிலையன்ஸ் லைஃப் சயின்சஸ்னு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க, ஒரு ஃபைனான்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது மாதிரி பல விஷயத்தில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பட் அதை பற்றி தான் நம்ம பேச வேண்டாம். 3 மெயின் பில்லர் ரிலையன்ஸுக்கு இனிமேல் இருக்கும். ஒன்று, அவங்க எக்ஸிஸ்டிங் பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ், அதுதான் கேஷ்கோ, அதில் வர பணத்தில் தான் மற்ற பிஸ்னஸ்லாம் இப்போ ஓடிட்டுருக்கு. ரெண்டாவது, அவங்க ரீட்டெயில். ரீட்டெயில் வந்து ப்ராஃபிட்டபிளாக ப்ராஃபிட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிட்டாலும், ஆனால் ப்ராஃபிட்டபிளாக எல்லாமே இருக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் வரதுனால நம்மளுக்கு டெஃபினட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக ஒரு நாளில் அது ப்ராஃபிட் ஆகிடும். இதுக்குல தான் அவங்க டன்சோவையும் வாங்கியிருக்காங்க. டன்சோவில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு வேணால் டன்சோவை முழுகிடுவாங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலமாக இதை சர்வ் பண்ணுவாங்க, ஜியோ பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டெயிலில் பெரிய லெவலில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெட்மெட்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை வாங்கியிருக்காங்க. உமன்ஸ் லாஞ்சரியும் வாங்க, இது வந்து உமன்ஸோட அண்டர்வேர். அந்த ப்ரீமியம் செக்ஷன் வரைக்கும், லோஎண்ட்லேருந்து ஹைஎண்ட் வரைக்கும் க்ளோவியா, ஜிவாம், அமாந்தே அப்படிங்கிற 3 பிராண்டை வாங்கிட்டாங்க. ஹையண்ட் டிசைனர்ஸ் பிராண்டை வரிசையாக நிறைய வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, ஃப்ரம் தி லோவஸ்ட் லெவல் டு தி ஹையஸ்ட் லெவல் எல்லா செக்மெண்ட்லேயும் அவங்க உள்ளே வரணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதில் கிளியராக இருக்காங்க. ஸோ நீங்கள் சீப்பஸ்ட் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ரொம்ப ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ரிலையன்ஸில் தான் வாங்கணுங்கிறதுல கிளியராக இருக்காங்க. அடுத்தது, ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு அது இதெல்லாம் விற்கிறாங்க. கடைசியில் அவங்களே ஒரு சீப் ஃபோனும் கொண்டு வந்துடுவாங்க. இது ஒரு வர்டிக்கல். இந்த வர்டிக்கல்லே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அவங்களது, இந்த ஃபுட்பால் லீக் அவங்க தான் நடத்துகிறாங்க. அதில் IMG குரூப், வேர்ல்ட் வைடு இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் குரூப்போடு சேர்ந்து டைஅப் பண்ணி அதையும் நடத்துகிறாங்க. அதுலேயும் அவங்க அப்படியே அக்வயர் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு. 3வது வர்டிக்கல் அவங்களது டெலிகாம்.
டெலிகாமில் கம்ப்ளீட்டாக நம்பர் டூ பிளேயர் ஆகிட்டாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக பிளம்பிங் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளம்பிங்னா எல்லா யார் இருந்தாலும் நீங்கள் எதர் ஜியோ நெட்ஒர்க் யூஸ் பண்ணணும், இல்லாட்டா ஏர்டெல் நெட்ஒர்க் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதுக்கு மேலேயும் ஒன் ஸ்டெப் பண்ணிட்டாங்க. அதுக்கு கேரி பண்ணுற கண்டென்ட் இருந்தால் தான் காசு, கண்டென்ட்டுக்கு தான் காசு. இப்போ அக்ரெசிவாக கண்டென்ட்டு பின்னாடி போகிறாங்க. டிவி 18 குரூப்புங்கிறது அவங்களது தான், ஆல் ஓவர் இந்தியா நியூஸ் சேனல் வச்சுருக்காங்க. இட் இஸ் லாஸ் மேக்கிங் பட் அவங்களுக்கு வேணும்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் சேனல் அவங்களது, வயக்காம் 18 அவங்களது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஐபிஎல் ரைட்ஸுக்கு பிட் பண்ண போகிறாங்க. நீங்கள் நேற்று பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா ஜேம்ஸ் முட்ராக்கும் உதய் சங்கர் பழைய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டீம்ஸும் ரெண்டு பேரும் இந்த வெஞ்சரில் ரிலையன்ஸோட மீடியா வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாவை பெருசாக க்ரோ பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க ஃபேஸ்புக்கு எல்லாரோடையும், ஃபேஸ்புக் கூகுள் எல்லாரோடையும் டைஅப்பில் இருக்காங்க. இப்போ வந்து இந்த கிரிக்கெட்டோட டிஜிட்டல் ரைட்ஸுக்கு பிட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து திரும்பி அமேசானோட மோத போகிறாங்க. டிஜிட்டல் அமேசானோட அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் அண்டு ரிலையன்ஸும் இதில் மூணு பேரும் சேர்ந்து மோதுவாங்க. இந்த மோதறதுல வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இதை தவிர மூவிஸு இது மாதிரி எதெல்லாம் உங்களால் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கோ அதில் கூட அவங்க என்ட்ரி பண்ணுறாங்க. இப்போ ரீட்டெயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின் பிராண்ட்ஸோட டைஅப் பண்ணி அதை இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வரல, அதை வந்து வெளிநாட்டிலையும் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு டாய் ரீட்டெயிலிங் பிராண்டு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக ரிலையன்ஸ் நடத்தின்னு இருக்கிறது இங்கிலீஷ் பிராண்டு. அந்த இங்கிலீஷ் பிராண்டையும் இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் என்ன சொல்கிறேன்னா நெட்பெட்ஸை வாங்கி இந்தியாவில் பண்ணுறவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போலோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து அது வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டு பூட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலாண்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மசி விற்கிறது, ஆன்லைனும் ஆஃப்லைனும் ஃபார்மசி விற்கிற கம்பெனி வால்கிரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ரீட்டெயிலிங் கம்பெனிகிட்ட இருக்குது. இப்போது அதை வாங்கிறதுக்கு பிட் பண்ண போகிறாங்க. அதை வாங்கிட்டாங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கடனை கட்ட முடியாமல் சீப்பாக போகிற எல்லா கம்பெனியும் கை போட்டுருக்காங்க. இப்போ சின்டெக்ஸோட ஹையண்ட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸை வாங்கிட்டாங்க. ஸோ எந்த பிஸ்னஸ் எல்லாம் சீப்பாக இருக்கோ எல்லாத்துலேயும் கை போட்டாங்க. ஒரு பேட்ரி மேக்கரோட டைஅப் பண்ணி இந்தியாவில் லித்தியம் அயான் பேட்டரி மாதிரி இன்னொரு பேட்டரி கொண்டு வர போகிறாங்க. க்ரீன் ஹைட்ரஜனை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜினா பெட்ரோலும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் இறங்கிட்டுன்னா இவங்க எப்படி கவுண்டர் பண்ணுறதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், நெட் டெட் ஜீரோ ஆக்குவேன்னு சொன்னார், அது ஆக்கலை. இன்னும் மேலே மேலே கடன் வாங்கிட்டு இருக்காரு. அது கரெக்டாக யாராலையும் குவான்டிஃபை பண்ண முடியாது, அவங்க சொல்கிறது தான் நஷ்டம். பெட்டர் இந்த பெட்ரோலியம் பிஸ்னஸும் ரிஃபைனிங் பிஸ்னஸும் ரீட்டெயிலும் இவ்வளோ பெரிய லோன் புக்கை சர்வீஸ் பண்ணுமாங்கிறது தான் ஒரே கேள்வி. ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போகுது, எல்லாருக்கும் ஏறும், முகேஷ் அம்பானிக்கும் ஏறும். இந்த லோன் இவர் வாங்கினதை இவரால் சர்வைவ் பண்ண முடியுமாங்க? ஏன்னா மைட்டி டாடாஸ்க்கே 10 ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாங்க டாடா ஸ்டீலில் இருந்த ப்ராப்ளம்லேருந்து. அது மாதிரி இவங்களால் பண்ண முடியுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டாட்டாட்ட ஒரு டிசிஎஸ் இருந்த மாதிரி இவங்கள்ட்ட ஜாம்நகர் ரிஃபைனரி இருக்குது. இந்த ஜாம்நகர் ரிஃபைனரியிலேன்னு வர ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ தூரம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது தான் கேள்வி. அதை தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன் 33 ஏர்னிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அதனால தான் இதை பற்றி தன்னான்னு நான் பேசலை. இன்னும் நம்மளால் வாங்க முடியாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அதே சமயத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, அப்போ வீடியோ மிஸ் பண்ணுவீங்க. இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.